எதிர்பார்ப்போடு உங்க எண்ணங்களை சிந்தைகளை மாற்றி தேவனோடு இணைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்வு நீ காணலாம். எங்கள் நாட்கள் எல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போங்கள், வருஷங்களை ஆண்டவர் உங்கள் மேலே கோபமாக இருக்காரா? கோபமாக இருக்காரா? கோபமாக இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், உன் மேலே கோபம் கொள்வதில்லை என்றும் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டனர். தேவன் கோபம் கொள்ளலை. தேவன் மேலே அன்பாக இருக்கிறார், தயவாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். பேசுகிற சொல்லப்பட்டு பிரியமானவர்களுக்குள் தேவன் நம்மை வச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய கோபத்தின் கீழே இல்லை. இந்த சங்கீதம் எழுதுன மோசை எழுதுகிறார், நியாயத்திருப்பின் கீழே அந்த மக்களுக்கு எழுதுகிறார். 10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வெள்ளத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையும் வருத்தமும் சஞ்சலமே அது சீக்கிரமாக கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன். 11 கோபத்தை குறித்து பேசுகிறார், 9 கோபத்தை குறித்து பேசுகிறார். கோபத்து கீழ் நடுவில் இருக்கிற மக்கள், நம்ம கோபத்து கீழே தேவ தயவுக்கில் இருக்கிறோம். 91 சங்கீதம் இருக்கலையா, சங்கீதம் 91 நம்ம குறித்து பேசுகிறார். தண்ணி சங்கம் 91 நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை காமிப்பேன். எவ்வளவு திருப்தி ஆகிறீங்களோ திருப்தி ஆகிறவரை அந்த பூமியில் வாழலாம். 80 திருப்தி ஆவீங்களா? தவறான எண்ணம், இன்னைக்கு யார் வீட்டிலையாச்சும் ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு, ஒரு சாவு ஏற்பட்டுருச்சுன்னா உடனே என்ன நினைப்பாங்கன்னா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு. ஏன்னா யோபு சொன்னார், யோபுக்கு வந்து தெரியாது, அவருக்கு தேவன் தான் தெரியும், பிசாசுன்னு யாருமே தெரியாது. யோபு 1 நம்ம படித்தோம், யோபு படிக்கலை இல்லையா? இன்றைக்கி நம்ம படித்தோம், யோபு படித்தாரா? யோபு படிக்கலை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசு தான் தவிர கத்தர் ஒரு நாள் தீமைக்கு காரணம் கிடையாது. அதனால் கடவுள் நினச்சா செஞ்சிருவார், கத்தர் நல்லதும் செய்வார், தீமையும் செய்வார். கத்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெறவானு நினச்சிங்கன்னா அப்போ நன்மை வரும். கொஞ்சம் நேரத்தில் தீமையும் எதிர்பார்த்தீங்கன்னா தீமை வரும். வேதம் சொல்லுது, யாக்கோபு 1 சொல்லுகிறார், என் சகோதரரே மோசம் போகாதிருங்கள், தேவன் ஒருவனையும் பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் கிடையாது. கெட்ட காரியத்தினால் தேவன் சோதிப்பது கிடையாது. வியாதி கஷ்டம் துன்பம் எல்லாம் பிசாசிட்டு இருந்தவர் தேவன்ட்டு வர்றது கிடையாது. அப்போ தேவன் கொடுத்துருவார்னு நினைக்கிற தப்பு. நான் சொல்றது வழங்குச்சிங்கன்னா ஏன் அதில் வாழ முடியலங்கிறக்கா சொல்றேன். தேவன் நினைச்சா கொடுத்துருவார்னு கிடையாது. தேவன் நினைக்கிறார், தேவன் நினைக்கிறதை நான் நினைக்கிறேன். வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போறீங்களான்னு கேட்டேன். வேலைக்கு போறது உங்களுக்கு இன்பமா இருக்கா? என்னால் இந்த இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க, மன மகிழ்ச்சியோடு செய்கிறேன். ஒரு நாள் ஊழியம் செய்கிறத போதிக்கிறத வந்து எனக்கு போர் அடிக்கிறதா பார்க்கல, எனக்கு அது ரொம்ப இன்பமான ஒரு காரியம். ரெண்டு மணி தொடர்ந்து இன்றைக்கும்லாம் போதிங்கன்னா கூட கேட்குறதுக்கு நீங்கள் ரெடினா நான் போதிக்கிறதுக்கு நான் ரெடி தான். ஏன்னா இது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம், இதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். வேலைக்கு போகிறது போர் அடிக்குது, வேலை செய்கிறது போர் அடிக்குது, அப்படின்னா அந்த நிறைவில் நீங்கள் வாழன்னு அர்த்தம். அந்த சம்பூர்ணத்தில் நீங்கள் இன்னும் வாழல்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? அப்போனா அது உங்களுக்கு சூட்டபிளான வேலையும் கிடையாதுன்னு அர்த்தம். எந்த வேலைக்கும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதில் மன மகிழ்ச்சியாக செய்யுங்க, சம்பூர்ணமாக செய்யுங்க. புரியுதா இல்லைங்களாங்க? இறைமை போகும். இறைமை 29:50 வீட்டை படித்து பாருங்கள். 1-8 வர அதுக்கப்புறம் சரி நிறைய நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் சொல்லுவார். ஃபுல்லாக நியாய தீர்ப்புகளாக தான் இருக்கும். அதாவது அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் வாக்கு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுவான்றால், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, விக்கிர ஆராதனை செய்து, தேவனை விட்டு விலகி, பலிபீடங்கள்லாம் தகர்த்து, அந்நிய தேவர்களை கும்பிட்டு அவங்க பாபிலோனு போயிட்டாங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் வந்து பாவம் செஞ்சோம்னா உடனே தண்டனை வரும். இந்த உடன்படிக்கை இப்போ நான் வாழுகிற புதிய உடன்படிக்கையில் பாவத்துக்கு கத்தட்டும் தண்டனை வராது. ஆனால் பாவம் செஞ்சீங்கன்னா விளைவு உண்டாகும். தீயில கை வச்சிங்கன்னா சுடும். சுடுமா சுடாதா? சுடும். தம் அடிச்சிங்கன்னா லங்ஸ் போயிடும், குடிச்சிங்கன்னா வாழ்க்கையே போயிடும். கத்தர் கத்தரை கழிச்சிட்டான்னு கிடையாது, நீங்களே உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உண்மைதானே? அது நடுவில் சொல்கிறார் 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும், உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளையும் சொல்கிறார். நீங்கள் இதை இறைமையாக 29:11 ரோமன் கத்தோலிக்க பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும், அடிக்கடி சொல்கிறேன். உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிவேன். அவைகள் கேடு விளைவிக்கிற நினைவுகளில் நல்வாழ்வின் நினைவுகளை என்று ஆண்டவர் சொல்கிறார். இருக்கும் வளமான எதிர்காலத்தை தான் அவர் வச்சிருக்கிறார். நடுவில் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவருடைய விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பம் என்ன? அந்த வளமான எதிர்காலத்தில் அவங்க வாழணும்.
அந்த வளமான எதிர்காலத்தை அவங்க வாழலை. நான் சொன்னது விளங்க, பலவான எதிர்காலம் நிறைவான வாழ்க்கையில் வாழலை. ஏன் வாழலை என்றால் தேவனை விட்டு விலகிட்டாங்க. தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தைகள் வாழ்க்கையில் பங்காக மாறலை. கீழே வாசிங்க, அப்பொழுது எங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில். இன்னைக்கு நிறைய குறைவில் வாழ்றீங்க, கஷ்டத்தில் வாழ்றீங்க, துன்பத்தில் வாழ்றீங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவர் எனக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை வச்சிருக்கீங்களா, நல்வாழ்வை வச்சிருக்கீங்களா, அப்படி நான் வாழலையே, அப்படி வாழணுமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உங்கள் எண்ணங்களை சிந்தைகளை மாற்றி தேவனோடு இணைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்வு நீ காணலாம்.